வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் கூடுதல் பாதுகாப்புகள் குறித்து கேட்டறிகிறது. நடிகர் விவேக் மாரடைப்பால் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாட்டை சீசெய்ய எக்மோ சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். மதுரை சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு மீண்டும் திட்டவட்டம். வாக்கு எண்ணும் மையங்கள் அருகே சந்தேகத்திற்கு உரிய வகையில் லாரிகளுடன் ஆள் நடமாட்டம். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் புகார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு இரண்டாவது முறையாக கொரோனா. இரண்டு நாட்கள் தொடர் காய்ச்சல் இருந்த நிலையில் தொற்று உறுதியானது. தமிழகத்தில் கொரோனா பரவல் வேகம் எடுப்பதால் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க திட்டம். சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. நிபுணத்துவம் இல்லாதவர்களை தீர்ப்பாய உறுப்பினர்களாக நியமிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாத் நியமிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் கருத்து. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு உள்ளதாக பொதுமக்கள் புகார். ஈரோடு, தேனி, திண்டுக்கல், நாகர்கோவிலில் ஏராளமானோர் காத்திருப்பு. இந்தியாவில் இரண்டாவது நாளாக தினசரி தொற்று 2 லட்சத்தை கடந்தது. அலையலையாக பரவும் கொரோனாவால் மக்கள் அச்சம். எளிமையான பாதுகாப்பான முறையில் +2 செய்முறை தேர்வை நடத்தி முடிக்க ஏற்பாடு. தேர்வு கூடங்களை ஆய்வு செய்த பிறகு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.